ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜ்குமார். ஓகே, இந்த சம் பாருங்களா, இது எப்படி கேட்டிருக்காங்கண்ணே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன டாபிக் தெரியுங்களா? அடுத்த எழுத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, காரண மரியாதை அப்படிங்கிற டாபிக்ல. ஸோ அந்த சம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு மாடல் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாடல் பார்க்கலாம், அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, அப்புறம் அந்த கரெக்டாக ஒரு கண்டினியூஸ் இருக்கும். எல்லா சமயம் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஏபிசிடி எல்லாமே வந்துட்டு நம்பர்ஸோட கவுண்டிங் அந்த இதோட எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, இதில் பாருங்கள், பிங்களை ஃபஸ்ட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க, பி இங்கே இருக்குது. தென் அடுத்து இ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து எங்கே வந்துட்டாங்க? எஃப் வந்துட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது ரொம்பலாம் ஒன்று வித்தியாசம் பார்க்கணும்னா, பி அடுத்து டி எத்தனை வந்திருக்கு? ஒரு நம்பர், ரெண்டு நம்பர் விட்டு வந்திருக்கு. ஸோ ரெண்டு நம்பர் விட்டு வந்திருக்கு. ஓகே, தென் ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு நம்பர் விட்டு கே வந்திருக்கு. ஓகேவா? அஞ்சு நம்பர் விட்டு கே வந்திருக்கு. தென் அடுத்து என்ன இருக்கு? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், கே கே தானே வந்திருக்கு. ஓகே, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, எட்டு நம்பர் விட்டு அடுத்து என்ன வந்திருக்கு? டி வந்திருக்கு. கரெக்டா? எட்டு நம்பர் விட்டு டி வந்திருக்கு. தென் அதுக்கடுத்து என்ன இருக்கு? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினோரு நம்பர் விட்டு, பதினோரு நம்பர் விட்டு நமக்கு என்ன வந்திருக்கு? அடுத்து எஃப் வந்திருக்கு. பதினோரு நம்பர் விட்டு அடுத்து எஃப் வந்திருக்கு. ஓகே தானே? தென் அதுக்கடுத்து ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு நம்பருக்கு அடித்து அடுத்து என்ன வந்திருக்கணும் ஆன்சர்? யூ அப்படிங்கிறது ஆன்சரில் வரணும். ஓகே தானே? யூ அப்படிங்கிறது ஆன்சரில் வரணும். எப்படி புரியுதா? இங்கே ரெண்டுக்கு அடுத்து அஞ்சுக்கு உள்ள வித்தியாசம் மூணு, அஞ்சுக்கு அடுத்து எட்டுக்குள்ள வித்தியாசம் மூணு, எட்டுக்கு அடுத்து பதினொன்றுக்குள்ள வித்தியாசம் மூணு. ஸோ பதினொன்றுக்கு அடுத்து என்ன இருக்கணும்? மூணு வித்தியாசத்தில் பதினாலு நம்பர் கழிச்சு ஆன்சர் வரணும். கரெக்ட் தானே? ஸோ பதினாலு நம்பர் கழிச்சு ஆன்சர் வரணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முடிஞ்சா இல்லையா? இந்த சம் முடிஞ்சது தானே? ஆ, ஓகே. இந்த சமயம் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்காது, கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் என்ன சந்தேகம் இருக்க போகுது? ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கடுத்து இந்த சம் பாருங்கள், ஃபஸ்ட்டு டபிள்யூ, டபிள்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து எஸ்ஸு. தென் அதுக்கடுத்து என்ன? தென் அதுக்கடுத்து ஜி. இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா? தென் இதில் வந்து எப்படி பாருங்கள், இதில் அடுத்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, அடுத்து ரெண்டு நம்பர் கழித்து இது வந்திருக்கு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு நம்பர் கழித்து இது வந்திருக்கு. ஓகேவா? ஸ்டார்டிங் அப்படியே வந்துருச்சு. தென் ஒரு நம்பர் மட்டும் கழிச்சிருக்காங்க, ஒன்று இடையில ஒன்றுமே இல்லை, அப்படியே வந்திருக்கோம். ஸோ இங்கே இருபத்தி மூணு, அடுத்து இருபத்தி ரெண்டு வந்திருக்கு. ஓகேவா? இது அப்படியே வந்திருக்கு. ஒரு ரெண்டு நம்பர் கழித்து இங்கே வந்திருக்கு, இங்கே நாலு நம்பர் கழித்து இங்கே வந்திருக்கு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு நம்பர் கழித்து இது வந்திருக்கு. அப்போ இதுக்கடுத்து ஆன்சர் என்ன வந்திருக்கணும்? கண்டிப்பாக எட்டு நம்பர் கழிச்சு வரணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. எட்டு நம்பர் கழிச்சு என்ன வரும் ஆன்சர்? கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஆன்சரில் வரும். கரெக்ட் தானே? ஸோ இது வந்து நம்பரினுடைய அடிப்படையில் பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் இந்த சமயம் எப்படி தீப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் இந்த சீரீஸ் பார்த்துருப்பாங்க. இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு அங்கே இருக்கா, இருபத்தி மூணு, அப்புறம் வந்து மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி போட்டு ஆன்சர் இருபத்தி ரெண்டுன்னு போடுவாங்க. மைனஸ் ஒன்றுன்பாங்க, ஒன்று வந்து கழிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மறுபடியும் ஒன்று கழிச்சிருக்கு, அப்புறம் வந்து ரெண்டை கழிச்சிருக்கு, மூணு கழிச்சிருக்கு, அஞ்சு கழிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு, இது எத்தனை இருக்குது? நம்ம நம்பர் கவுண்டிங் எத்தனை இருக்குது? பத்தொம்போது இருக்கா? ஸோ அப்போ பத்தொம்போதுங்கும்போது இங்கே மூணை வந்து கழிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தென் இங்கே பத்தொம்போதுலேருந்து பதினாலு இருக்கா? ஸோ பத்தொம்போது மைனஸ் பதினாலு அப்படிங்கும்போது நமக்கு அஞ்சை கழிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்று, மூணு, அஞ்சு இப்படி எக்ஸ் அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி போடல, ஒன்று, மூணு, அஞ்சு அப்படிங்கிறது அதோடைய நம்பருடைய அடிப்படையில் வந்து நம்ம போடல. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்பரை போட்டுட்டு இதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு நம்பர் விட்டு வந்திருக்கு, நாலு நம்பர் விட்டு வந்திருக்கு, ஆறு நம்பர் விட்டு வந்திருக்கு, அடுத்து எட்டு நம்பர் விட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சீரீஸில் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்படி போட்டால் நமக்கு வந்து எந்த தப்பும் வரப்போறது கிடையாது. நம்ம இப்படி போகிறத விட நம்ம இப்படி நார்மலாகவே போடலாம். ஸோ இந்த மாதிரியும் போடலாம். உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி தான் விருப்பம் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ நம்பருடைய சீரி இப்போ டபிள்யூ அப்படின்னா எத்தனாவது லெட்டர்? இருபத்தி மூணாவது லெட்டர் அப்படின்னா, தென் அதுக்கடுத்து எஸ்ங்கிறது பத்தொன்பதாவது லெட்டர். அப்போ இருபத்தி மூணு மைனஸ் பத்தொன்பது ஈக்குவல் டு நாலு அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் போடுவாங்க. அப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாராளம். ஓ, அது உங்களுடைய கன்வின்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து சொல்கிறது எப்படி வேணால் நம்ம பார்த்துக்கோங்க. தென் இது ஒரு மாடல். தென் அதுக்கடுத்து என்னென்னா இங்கே பாருங்கள்,
பி, தென் ஃபஸ்ட்டு பி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து எங்கே வந்துருச்சாங்கன்னா, அடுத்து ஒய்யு, ஓகேவா, ஒய்யு. தென் அதுக்கடுத்து எங்கே இருக்குது? சி. தென் அதுக்கடுத்து என்ன இருக்குது? வி. அடுத்து என்ன இருக்குது? டி. அடுத்து என்ன இருக்குது? எஸ்ஸு. அதுக்கடுத்து என்ன இருக்குது? இ. அதுக்கடுத்து கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது, இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு என்ன சம்மந்தம்னா, இந்த நாலுமே ஒரே சீரீஸ்ல வந்திருக்கா, அப்ப கண்டிப்பா பி சி டிஇ இதுக்கு நாலுமே ஏதோ சம்மந்தம் இருக்கு. அப்படியே நேரா போட்டாங்க, பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தான் சம்மந்தம் இருக்கு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரும். அப்போ இந்த ஒய்இ வி எஸ்இஇ எஸ்க்கு இந்த மூணு நம்பருக்கு தான் சம்மந்தம் இருக்கு, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல ஒய்ங்கிறதுக்கு ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் விட்டு வி வந்திருக்கு, ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் விட்டு எஸ் வந்திருக்கு, அடுத்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் விட்டு கண்டிப்பா பி அப்படிங்கறது ஆன்சர்ல வரணும். ஸோ இந்த இடத்துல அப்போ ஆன்சர் வர வேண்டியது பி அப்படிங்கிறது, சிம்பிளா இதுதான் ஆன்சர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தரவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே தானே? தென் அடுத்து என்ன அப்படின்னா, இது ஒரு சம், இந்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பி, ஓகேவா, ஃபர்ஸ்ட் பி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து என்ன எங்க இருக்கு? என்ன இங்க இருக்கு. தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓ கொடுத்துருக்காங்க. அடுத்து சி ஓக்கு அடுத்து அடுத்து இ வந்துருச்சு, இ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பி வந்திருக்கு. தென் அதுக்கடுத்து ஹெச் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பலாம் ஒன்றும் பார்க்கலாம் வேணாம். இங்கே பிக்கு அடுத்து கண்டிப்பாக அதுக்கடுத்து நம்பர் அப்படியே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து ஒரு நம்பர் விட்டு கூட்டியிருக்காங்க, அதுக்கடுத்து ரெண்டு நம்பர் விட்டு வந்திருக்கு. கரெக்ட் தானே? இங்கே அப்படியே வந்திருக்கு, அதுக்கடுத்து ஒரு நம்பர் விட்டு, ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் வந்திருக்கு, தென் ரெண்டு நம்பர் விட்டு அதுக்கடுத்து நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஜீரோ, அப்புறம் ஒரு நம்பர் விட்டு வந்திருக்கு, தென் அடுத்து ரெண்டு நம்பர் விட்டு வந்திருக்கு, அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து பார்த்தோன்னா வரிசையாக பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 14 நம்பர், இங்கே 15 நம்பர், இங்கே 16 நம்பர் வரிசையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கடுத்து கண்டிப்பாக என்ன வரும்? இதுக்கு அடுத்த நம்பரான 17 நம்பர் வரிசையாக வந்துட்டுருக்கு. இதுக்கு அடுத்த நம்பர் கண்டிப்பாக வரிசையாக தான் வரணும். அப்போ கியூ அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கு இதான் ஆன்சர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே தானே? அப்போ இந்த செம்முக்கான ஆன்சர் என்ன? கியூ அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படி இந்த செம் பாருங்க. ஃபஸ்ட்டு டி, ஃபஸ்ட்டு டி, தென் அதுக்கடுத்து ஒய்யி. ஒய் எங்கே இருக்குது? ஒங்கே இருக்குது, எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஃபஸ்ட்டு டி வந்துருச்சு. இந்த மாதிரி கொடுக்கும்போது ரெண்டு ரெண்டு லெட்டர் கொடுக்கும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட் லெட்டர் இருக்கும், அதுக்கடுத்து இங்கே 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 இதுக்கு தான் சம்மந்தம் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டி, தென் அதுக்கடுத்து எஃப்ஃபு, தென் அதுக்கடுத்து ஹெச்சு, தென் அதுக்கடுத்து டேஸு, தென் அதுக்கடுத்து எல்லு. இங்கே பாருங்க, ஒரு நம்பர் விட்டு அடுத்து, ஒரு நம்பர் விட்டு அடுத்து, இங்கே கண்டிப்பாக ஒரு நம்பர் விட்டு இங்கே ஜே அப்படிங்கிறது ஆன்சரில் வந்திருக்கணும். இங்கே இதை பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு நாலு ஆப்ஷனில் ஜே அப்படிங்கிறது இருக்குது, இது மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி நமக்கே தெரியுமா? ஓகே தானே? அப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கணும் அவசியமே இல்லை, இதை பார்த்தோன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகே தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம தமிழ் அண்ட் ராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.